கள்ளச்சாராயம் குடித்து பலியானோரின் எண்ணிக்கை தற்போது 50 தாண்டியிருப்பதால் இந்த செய்தி தமிழகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த சூழலில் சமூக போராளிகளாக தங்களை காட்டிக்கொண்ட பலரும் இது குறித்து ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காமல் இருப்பது மக்களின் கோபத்தை கிளறியிருக்கிறது. திரைத்துறையினர் என்றால் அவர்களது நடிப்பை ரசித்து பாராட்டுவதோடு நில்லாமல் நடிகர்களை ஏதோ தெய்வ பிறவிகள் போல கொண்டாடும் இளைஞர்கள் இங்கு இருப்பதால் இவர்கள் கோரும் கருத்துகளும் சமூக முக்கியத்துவம் பெற்றதாக மாற்றப்பட்டுவிட்டது. அதனால்தான் திராவிட அரசியல்வாதிகள் அவர்களது சித்தாந்தங்களை பரப்புவதற்கு இந்த நடிகர்களை கைகூலிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருப்பவர்கள் போலவும் தாய்நாட்டிற்காகவும் தமிழிற்காகவும் உயிரை கொடுப்பவர்கள் போலவும் பல திராவிட நடிகர்களின் பேச்சுகள் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு குழந்தை தப்பித்தவரி அவர்கள் வீட்டு போர்வெல் குழிக்குள் விழுந்த சம்பவம் தொடங்கி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம், தந்தை மகன் லாக்அப் மரண விவகாரம் என ஒவ்வொரு சம்பவத்திற்கும் திரைத்துறையின் போலி போராளிகள் எழுப்பிய கூச்சல் அளவிட முடியாதது. நாமெல்லாம் இங்கே மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமா என கூறிய சூர்யா, தெருவில் மைக் பிடித்து இறங்கிய ஆர்ஜே பாலாஜி, ஹிந்தி தெரியாது போடா என்று டிஷர்ட் போட தெரிந்த தமிழ் திராவிட திரை நடிகர்கள், நான் மோடி படத்தில் நடிக்க வேண்டுமானால் உண்மையை பேசித்தான் நடிப்பேன், நான் ஈவேரா வழியில் வந்தவன் என்று முழங்கும் சத்யராஜ், போதைப்பொருள் பயன்படுத்துவது அவரவர் உரிமைதான் என்று கூறிய வெற்றிமாறன் என்று நீளும் இந்த நடிகர் பட்டாளத்தில் திடீரென்று விருது வாங்கிய பிரகாஷ்ராஜ் தான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர். பிரதமரை அவன் இவன் என்று விமர்சித்துவிட்டு தமிழகத்தில் மக்கள் நிம்மதியாக தூங்கலாம், அந்த அளவிற்கு நல்லாட்சிதான் நடைபெறுகிறது என்று கடந்த வாரத்தில் சான்றிதழ் வழங்கிய பிரகாஷ்ராஜ் இப்போது எங்கு தலைமறைவாகிவிட்டார் என்பது நமது கேள்வி. கமலஹாசன் என்ற ஆஸ்கார் நாயகன் ஏற்கனவே திராவிட கொத்தடிமை கூட்டத்தில் சேர்ந்து தான் ஏந்திய டார்ச் விளக்கை தானே உடைத்து இருட்டில் நிற்பதால் அவர் இதற்காக கண்டனம் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டு அவர் அடக்கி வாசித்து விட்டார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த நடிகர் பட்டாளம் தவிர ஈஷாவில் யானைகள் அழிக்கப்படுகிறது, காடு அழிக்கப்படுகிறது என்றெல்லாம் பொங்கும் திருமுருகன் காந்தி, பியூஷ் போன்ற வேறு சில போலி போராளிகளையும் களத்தில் தற்போது காணவில்லை. கடந்த ஆட்சியில் தெருவில் இறங்கி தப்படித்து பறையடித்து மதுவிற்கு எதிராக பாடல்களை பாடிய கோவன் என்ன ஆனார்? இப்போது பாட்டு பாட யாரும் பணம் தரவில்லையா என்பது மக்கள் சந்தேகம். இவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றாலும் மக்கள் தங்கள் கவலைகளில் இருந்து மீண்டெழுவார்கள். இவர்கள் வருத்தம் தெரிவித்தாலும் இறந்த உயிர்கள் இனி மீண்டு வரப்போவது இல்லை. அதனால் இங்கு இவர்களின் பேச்சுக்கு விலை ஒன்றும் இல்லை என்றாலும் இனிமேல் இவர்கள் மக்களுக்காக பேசுவதாக யாரும் நம்பிவிடக் கூடாது. இவர்கள் திராவிட கட்சிக்காக பணம் வாங்கி கொண்டு பேசும் மேடை நாடகதாரிகள், வயிற்று பிழைப்பிற்காக திராவிடத்தை நம்பியிருக்கும் கூத்தாடிகள். மேடை விட்டு இறங்கினால் அந்த பேச்சையெல்லாம் தண்ணீரில் எழுதிவிட வேண்டும் என்பதை இனியாவது விசிலடிக்கும் இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சூழலில் ஒரு நடிகர் மக்களை நம்பி கட்சி தொடங்கி இருப்பதால் இந்த அரசின் மெத்தன போக்கை சுட்டிக்காட்டி வருத்தம் தெரிவித்து விட்டிருக்கிறார். இதை தாங்க முடியாத கொத்தடிமை கூட்டம் நடிகர் விஜயை கடித்து குதறி வருவதோடு அவர் காவி உள்ளாடை அணிந்திருக்கிறார் என்று கேவலமாக விமர்சித்து வருகிறது. கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கு 10 லட்சம் கொடுத்து அதை ஊக்குவித்து இரண்டாவது முறையாக 50 பேர் உயிரை காவு வாங்குவதை விட காவி அணிவது எந்த விதத்திலும் கேவலமானது அல்ல என்பதே நமது உறுதியான கருத்தாக இருக்கிறது.